யாகுல்ட் உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் உதவுகிறது. தினமும் யாகுல்ட் குடிக்கவும். தமிழ் சினிமால கிட்டத்தட்ட நீங்க நடிகர் அறிமுகமாவே ஆல்மோஸ்ட் லைக் 10+ இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ஒரு பயணத்தை? இந்த பேண்டமிக் வந்ததுலேருந்து இந்த 2 வருஷம் எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. அதனால் எல்லாமே மறந்துடுச்சு நிஜமாகவே. அது வேறு இல்லாமல் இந்த கூகுள் சுந்தர் பிச்சை ஒன்று சொன்னார், பழசெல்லாம் பேசிட்டு இல்லாமல் புதுசாக என்ன செய்யப்படுறோம், அது யோசிச்சு பண்ணாலே அதுதான் என்னோட சக்ஸஸுக்கு காரணம். எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு மாதிரியான கதாபாத்திரம் வந்து சினிமால பொருந்தும் சொல்லுவாங்க. சோ நீங்க அதுக்கு உங்களுக்குன்னு ஒரு வரமுறை வச்சிருக்கீங்களா சார்? உங்களை எப்படி அவங்க படத்துல காஸ்ட் பண்ணலாம்னா என்ன ஒரு விஷயம் சொன்னா மிஸ்டர் விடிவி கணேஷ் அவர்கள் வந்து ஒத்துப்பாரு, லைக் உங்களை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஒரு கதாபாத்திரமா? பேசிக்கா இன்னொரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். நான் வந்து இப்போ இங்கேருந்து ட்ராவல் ஆகி ஹைதராபாத் போய் லேண்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாயில் தெலுங்கு தான் வரும். உருது கலந்து தெலுங்கு பேசுவேன், உருது பேசுவேன். அதே மாதிரி திடீர்னு இங்கேருந்து கிளம்பி கேரளாவில் போய் லேண்ட் ஆகும், மலையாளம் வந்துடும். பட் அவனுக்கு சொல்லுவானுங்க ஒரு ஒரு பாண்டின்ட்டு தமிழில் அப்படின்றான். பட் இருந்தாலும் இன்னும் இப்போ நான் யூஎஸ் போய் இறங்குறேன், இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த ஸ்லாங். ஸோ லண்டன் அது உருது, அதுதான் இந்த கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி தான் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுக்குற இது பண்ணிக்கிறது ஒரு இது மாதிரி. ஓகே ஓகே. ஸோ கண்டிப்பாக ஆரம்ப கட்ட காலத்தில் மிஸ்டர் சந்தானம் அவர்கள் வந்து கிண்டலாக கூட சொல்லுவார் உங்களுடைய குரலை, ஏதாவது சொல்வார், அவர் ரொம்ப காமிக்கலாக சொல்வார். ஆனால் உண்மையிலேயே உங்கள் குரல் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது, அது ஒரு தனி அடையாளமே மாறிடுச்சு. நீங்கள் என்னைக்காச்சும் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நம்ம இப்படி குரல் நம்மளுக்கு இந்த ஒரு யூனிக்காக இருக்கிறது ப்ளஸ்ஸாக இல்லை மைனஸாக நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அப்படி உங்களுக்கு தெரியாது, எனக்கே எல்லாருமே கேட்பாங்க இது என்ன நடுவில் வந்த குரலா இல்லை இதில் வந்த குரல், யோ என்ன இல்லை சொல்கிறது அந்த மாதிரி ஆகிடும். தட்ஸ் ஆட் இட்ஸ் மை நீங்களே இந்த விரல் ஒன்றா இல்லைன்னா என்ன தெரியும், நம்மளுக்கு ஃபீலே தெரியும், விரல் போனால் தானே தெரியும். அந்த மாதிரி அது குரல் இஸ் யா அவ்வளோதான். ஐ நெவர் சீன் எனி டிஃப்ரென்ஸ், அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் யூ சீ இஸ் ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறீங்கல்ல, ரைட்? பாடல்கள் பார்த்துருந்தோம் உங்களுடைய அந்த ஒரு காஸ்டியூமை பார்க்கும்போது, இன்ஃபேக்ட் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த காஸ்டியூம்லயே ஒரு 80% சிரிப்பை வர வச்சுட்டாரு. ஸோ ஒருவர்த்தர் மிஸ்டர் விடிவி கணேஷை ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, நெல்சன் உங்களை பயன்படுத்துற விதத்தை பத்தி சொல்லுங்களேன். நல்ல ஃப்ரெண்டு, பட் இருந்தாலும் ஒர்க்குன்னு வரும்போது இ வில் நெவர் காம்ப்ரமைஸ். அவனுக்கு தெரியும் இது தான் தேவைன்னு. சார் நம்ம என்ன செஞ்சிடணும், அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே நடித்து காட்டுவார் நல்லா, அதை அப்படியே நம்ம பண்ணிட்டோம்னா விட்டுடுவோம். அதை விட்டுட்டு நீங்களாக ஒரு குருமா பண்ணால் விடவே மாட்டோம், டேக் டேக் வாங்கும், ஆ இதுதான் கரெக்டு இது விடுவோம். ஸோ இஸ் மோர் பர்ஃபெக்ஷன் பார்க்குறோம். இப்போ இந்த பீஸ்டே நான் பெருமைக்கு சொல்ல, ஒரு ஹாலிவுட் ஃபிலிமோட எஃபர்ட் அதில் இருக்கும் வித் அவர். ஏன்னா நம்ம டெக்னீஷியன் நம்ம ஆளுங்களாம் நம்மளுக்கு இன்னும் அந்த ஃபெசிலிட்டிலாம் கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த என்வாயர்மெண்ட்டு, அந்த வெதர், அந்த எக்யூப்மெண்ட்ஸு, அந்த மாதிரி ஒரு ஸ்கை அதெல்லாம் கிடைச்சிதுன்னா நம்ம ஆளுங்களாம் வேறு மாதிரி காட்டுருவாங்க. அது மாதிரி தான். ஸோ இஸ் அ வெரி அதான் என்ன சொல்கிறது, வெரி சவுண்ட் டெக்னீஷியன். ஆமாம், ஈ நோஸ் எல்லாமே. சும்மா டைரக்ஷன் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் யூ ஷுட் நோ என்ன ஃப்ரேமிங் வைக்கணும், ஆர்டிஸ்ட் என்ன மூடில் இருக்கணும் அப்படியே பார்த்து. இவ்வளோ பெரிய ஹீரோவை விஜய் சாரே வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக ஃபீல் ஆகி அடுத்த படம் கண்டிப்பாக கொடுப்பார் அவருக்கு. ஏன்னா அவர் 1-4 வச்சிருப்பார், அதில் இவர் கண்டிப்பாக இதோட அகாமடேஷன். ஓகே ஓகே. அது மாதிரி
சார், ஈவன் அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது கூட அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த அந்த கம்ஃபர்ட்னஸ் அவ்வளோ அழகாக வெளியில் தெரிஞ்சுது. ஸோ வழக்கமாக அந்த செட்டுக்கு வந்தாவே அப்படி தான் இருப்பார். ஏன்னா இது ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து ரொம்ப ஜாலியாக தானே இருப்பார், செட்டும் அப்படி தான் ஜாலியாக இருக்கும்னு பார்க்கலாம். இன்னொன்று வந்து செட்டில் ஜாலியாக இருக்கிறது வேறு, ஆக்ஷன்னு வந்துட்டு அது சீரியஸ் மோடுன்றது வேறு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? இல்லை இல்லை, ப்ரொஃபஷனலிசம் இஸ் டிஃப்ரெண்ட். காமெடி தமாஷெலாம் வெளியே தான், இங்கே போயிட்டால் அந்த இதில் அக்காமடேட்டை அதை முடிஞ்சிக்கலாம். ஐ வில் நாட் காம்ப்ரமைஸ். சார், இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு டைரக்டர் ஒரு கதை சொல்கிறாரு, லைக் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் சார், ரொம்ப ஒரு சீரியஸான ரோல்னு. இன்னொரு சைடு இன்னொரு பயங்கர காமெடியான ஒரு ரோல் சொல்கிறாங்க. ஸோ வாட் யூ பர்சனலி ஃபீல், எது உங்களுக்கு பயங்கரமாக சூட் ஆகும், அடாப்ட் பண்ணிக்க முடியும், ஆர் யூ லவ் டு டூ? இல்லை, நான் எதுக்கு இருந்தாலும் அக்காமடேட் ஆகிடுவேன். ஏன்னா இது தான் தொழில்னு ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு இது வேணும் இது வேண்டாம் அந்த மாதிரிலாம் பார்ப்பேன். மோஸ்ட்லி எனக்கு என்னென்னா நியூ டைரக்டராக இருக்கணும், ஆனால் அவனுக்கு டெக்னிக்லாம் தெரிஞ்சிருக்கணும். சும்மா வந்து கதை சொல்லி அந்த மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா அவங்களால எடுக்க முடியாது அந்த மாதிரி. ஸோ அதுக்கு நீட், அது ஒரு தனி ஆர்ட். அது டைரக்ஷன் இஸ் நாட் தட் ஈஸி, அதுன்னு தான் திருப்பி திருப்பி சொல்லணும். மற்ற இதெல்லாம் ஒரு ஒரு அதான் எல்லாரையும் கேதர் பண்ணணும். இப்போ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மியூசிக்கு இப்படி எல்லாத்தையும் வச்சு ஒரு கேப்டன் மாதிரி போகிற ஷிப்போட மேட்ரு அது. சார், இன்ஃபேக்ட் இந்த 2022 வேலண்டைன்ஸ் டேக்காக விடிவி ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீரிலீஸ் பண்ணியும் ஒரு படம் 75 டேஸ் க்ராஸ் பண்ணி போகுது. அந்த அளவுக்கு படத்துக்கு வந்து ஒரு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க. நான் ஒரு ரெண்டு வாட்டி பார்த்துருந்தேன். இப்போவும் பார்க்கும்போது படத்தில் நீங்கள் சொன்ன சின்ன சின்ன டைலாக் அவ்வளோ காமிக்கலாக இருக்குது. என்னடா இவ்வளோ விஷயம் மிஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ணும்போதும் நீங்கள் சொல்ல புதுசாக புதுசாக இருக்குது. இப்போவும் கண்டிப்பாக மக்கள் பார்த்தா உங்கள் வீட்டுக்கு கேட்பாங்க சார், அந்த டைலாக் சொல்லி காட்டுங்களா இருக்கட்டும் அந்த இதை சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சார். நீங்கள் பழைய விஷயம் பற்றி பேசக்கூடாது, இருந்தாலும் அது மறக்க முடியாத ஒரு இருக்கா இருக்குல்ல, விடிவி கணேஷ்னு பேர் ஆகிடுச்சுல்ல. சார், இப்போ உங்களுக்கு என்ன ஒரு எய்ம் சார்? ஒரு நடிகராக வந்துட்டோம், லைக் அது ஆக்சிடென்டெல்லாம் வந்துடுமோ ஆசைப்பட்டு வந்துடுமோ, பட் நடிகர் ஆகிட்டிங்க. ஸோ வாட் இஸ் யுவர் அல்டிமேட் எய்ம்? லைக் ஓகே, வர கேரக்டர் நம்ம கரெக்டாக மனசுக்கு திருப்தியாக பண்ணுவோமோ, இல்லைனா என்ன இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கா, ஜஸ்ட் ஒன் ஆஃப் எக்ஸ்ப்ளோர் மோர் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் அந்த மாதிரியா சார்? இப்படிலாம் ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை, இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கணும். அண்ட்ல நம்ம வந்து ஏர்ன் அண்ட் பேர்ன் டைப்பு, இந்த சேர்த்து வைக்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கணும், நம்மளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நம்மளே சேட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க, சுற்றி அட்மாஸ்பியரே சேட் ஆகிடும். ஓகே ஓகே. ஸோ மேக் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட், இல்லை ஹாப்பினஸ். இந்த சிப்பை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. கெட்ட தாட் இல்லாமல் இருந்தாலே பாதி விஷயம். இது வந்து நான் விஜய் சார் கூட கொஞ்ச நாள் அங்கே ட்ராவல் ஆனதில் தளபதி கிட்ட கற்றுக்கின விஷயம், அவர் எல்லாமே நல்ல பாசிட்டிவ் நோட்டில் இருக்கார், இன்றைக்கி வேறு ஒரு பொசிஷனில் இருக்கார். அண்டு வெரி பியூட்டிஃபுல் ஹியூமன் அவர். ஓகே ஓகே ஓகே. ஸோ நிறைய அந்த ஒரு கான்வர்சேஷன்லாம் எப்படி இருக்கும் சார்? லைக் நீங்கள் அவ்வளோ எடுத்திருக்கீங்க அவர் பேசும் போதில் இடத்துலேருந்து, ஓகே இந்த விஷயம் நம்ம லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குன்னா. ஸோ அந்த கான்வர்சேஷன் எதை பற்றி இருக்கும் யூஸ்வலாக நீங்களும் விஜய் சார் பேசுனா? எதை பற்றினா சார், ஜென்ரலாக நடக்கிறது அங்கத்தை பற்றி அவ்வளோதான். பட் அதுதான், இல்லை நம்ம ஒருத்தர் கூட பழகும்போது அவங்க வேவ்லேருந்துன்னா இது அப்படின்னா தெரியும்ல. சார், இப்போ உங்களுக்கு லைக் ஒரு டைரக்டர் வந்து சொல்கிறாரு ஒரு படம், அந்த படத்தில் மொத்தம் உங்களுக்கு ரெண்டு மூணு சீன் தான் சார் இருக்கும், பட் அது ஒரு நல்ல சீன் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னால் வில் யூ கெட் கன்வின்ஸ்? டெஃபினெட்லி. நம்மளுக்குன்ட்டு அவன் அவ்வளோ யோசிச்சிருக்கான்னா அதில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்கும், லெட்ஸ் டூ இட்னு பண்ணுவேன். ஓகே சார், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, லைக் ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்களும் சந்தானம் சார் ஸ்க்ரீனில் வந்தாவே அந்த ஒரு பயங்கரமான அது ஒரு காம்போ. இப்போ வரைக்கும் அது பயங்கரமாக இருக்கிட்டு இருக்குது. இதில் ரெட்டின்னு நீங்கள் நிறைய பேரோட காம்போ இருக்குது. ஸோ யார் கூட உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது? லைக் அந்த கம்ஃபர்ட் ஜோனுன்றது ஆட்டோமேட்டிக்காக வரும்ல சார், அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இன் காமெடி, உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த விஷயம்? நம்ம இப்போ ஒரு ஹீரோ கூட பண்ணுறோம், ஒரு சப்போர்ட்டிங், அது அந்த நேரத்தில் வந்துடும் பிரதர். தட் இஸ் வாட் த இது இல்லை, அதுதான் அந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் விஷயமே, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கார் எடுத்துகிட்டுனா கார் ஓட்டி தான் ஆகணும்.
சார், சந்தானம் சார்னு சொல்லும் போது அவரை பேசும்போது நிறைய விஷயம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஸ்பாட் கவுண்டர்ஸ் நிறைய போடுவார்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி சார் நீங்கள் பேசும்போது இப்போ லைக் டைரக்டர் சொல்கிறாரு, நீங்கள் அப்போ சொல்லுவீங்களா இப்போ என் ஸ்டைலில் நான் ஒரு கவுண்டர் இங்கே ஆட் பண்ணிக்கவா கரெக்டாக இருக்கும் எனக்கு இது போட்டால்? அப்படி சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த சுச்சுவேஷனும் நான் ஒரு ஃப்ளோ நீங்கள் சொன்னதே பண்ணுவேன். பட் ஆன் மை இதுக்கு அவர் ஓகேண்ணா இல்லை சார் இது மாதிரி பண்ணுவோம் அது ஏற்ற மாதிரி பண்ணிக்கொடுவோம். அந்த பீஸ்ட் ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கெஸ்ஸாக தான் இருந்துச்சு. என்னடா படம் பார்க்கும்போது நிறைய அதுக்கு முன்னாடி விட்ட ஃபோட்டோஸ்லாம் பயங்கர காமெடியாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம், பட் டோட்டல் ஆப்போசிட்டாக ஆக்ஷனாக இருக்கேன்னு. ஸோ வாட்ஸ் யுவர் டேக், நீங்கள் எதனால் நெல்சன் அவர்களோட கட்டு இப்படி இருக்குன்னு? நெல்சன் எப்பவுமே ஹியூமர் தான் அதிகமாக இருக்கும், பேசிக்கலி ஹியூமர் இருக்கும். ஸ்க்ரீன் பிளேயில் இஸ் பெஸ்ட்டு, அது எப்படி கொண்டு போகணும்னு தெரியும். ஏன்னா இவரோட சீன் தட் டாக்டர் ஃபிலிம் அமேசிங், அது அது மாதிரி. ஸோ இது வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா ஈஸ் அடாப்டட் சம் அந்த ஒரு ஹைஜாக் மேட்டர்லாம் இட்ஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் வே ஆல் டுகெதர். சார் இன்ஃபேக்ட் யூ மஸ்ட் வாட்ச் இந்த தேட்டர், அப்போ தான் நான் சொல்கிறது புரியுது. ஓகே சார், குறிப்பாக அந்த ஜாலியோ ஜிம்கான அந்த செட் பற்றி சொல்லுங்களேன், லைக் அந்த பாடல் வரும்போதே. இல்லை இது நாட் ஒன்லி ஜாலியோ, த ஹோல் ஃபிலிம் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல்லி கலர்டு, வேறு மாதிரி கலர் இருக்கும். ஆமாம், நம்ம என்ன சார் 2.5 hours என்ஜாய் பண்ண அடிக்கிற வெயிலில் அவன் இதில் இருப்பான். இந்த மாதிரி படம்லாம் ஏறி பார்த்தனாலே அவனுக்கு ரிலாக்ஸ் ஆகி, ஆமாம், ஆஃப் ஆகிடு எல்லா விஷயமும், கூலாக இருக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், புரியுதுங்களா? டுடேஸ் லைஃப் ஸ்ட்ரெஸ் ஒரியன்ட் செம, இந்த பேனமிக்லாம் வந்ததில் எல்லாமே தலைகள். ஸோ இதெல்லாம் போயிட்டு வந்து ஒரு எனர்ஜி ஒன்று வரும். ஸோ வாட் இஸ் யோகி ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்? ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணீங்க? ஒரு பயங்கர டென்ஷனாக இருக்கீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில், ஸோ டக்குன்னு அந்த டென்ஷன்லேருந்து ரிலாக்ஸ் ஆகணும்னா வாட் இஸ் யோகி? நான் போய் ஷவர் எடுத்துருவேன், அப்புறம் ஒரு சின்ன பவர் நாப், அவ்வளோதான், சரியாக கிளியர் ஆகிடும். நான் அதை தான் அங்கங்கே ஸ்டாப் பண்ணுறோன்றது, ஒரு ஒரு பிரச்சனையும் வீடு பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது. வந்தால் ஒர்க்னா ஒர்க்கு, அங்கே போய் போய் டிஸ்கஷன் அது டிஸ்கஷ், அதோடு அப்படியே கட் கட் கட். சார் ஈவன் எங்களுக்கு ரொம்ப நாளாக சார் லைக் தளபதி அவர்கள் வந்து ரொம்ப நாளாக ஆக்ஷன் பார்த்துட்டோம், அந்த ஒரு பழைய அந்த ஒரு பயங்கர காமெடி பண்ணுற விஜய் சார் இதில் பார்க்க முடியுமா? எல்லாமே இருக்குது சார் இதில். ஐயோ, அவர் சும்மா ஃப்ரேமில் வந்தாலே வேற தேஜஸ் தனி ஜொல்லிக்கிறார் அப்படியே. ஈவன் அவர் பர்சனாகவே பயங்கரமாக க்ரூம் ஆகிட்டார்ல சார், லைக் அவர் பேசுகிற விதமாக இருக்கட்டும் பார்க்கும் போதும் சரி, ஒரு பர்சனாக பயங்கரமாக க்ரூமான ஃபீலிங் இருக்குது. த லாஸ்ட் லைக் லைக் பீஸ்ட் மாஸ்டர் இந்த பாஸ்ட் இயர்ஸ் அது அது ஆகிடும். ஓகே ஓகே ஓகே, ஃபென்டாஸ்டிக் அண்ட் தேங்க்யூ ஃபார் யர் டைம் சார். ஸோ ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் ஃப்ரம் ஹெல்த் பேஸ்கெட். ஸோ ஜாலியாக நீங்களும் நெல்லிக்காய் பர்ஃபி சாப்பிடுங்க, உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, பூஸ்ட் யுவர் இம்யூனிட்டி சார். தேங்க்யூ. ஆ, இது தான் சார் அம்லா, அம்லா பர்ஃபி இது பேர். ஆமாம், ஃப்ரம் ஹெல்த் பேஸ்கெட். ஃப்ரம் ஹெல்த் ஹெல்த் பேஸ்கெட் பேஸ்கெட் யா. ஓகே, தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார். யாகுல்ட் உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் உதவுகிறது. தினமும் யாகுல்ட் குடிக்கவும்.